கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள தனியார் அரங்கில் விஸ்வ பாரத் மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாபுஜி அவர்கள் பேசும்பொழுது இன்று காலை மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம். தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா 85 லட்சம் பேர் உள்ளனர். இதில் தங்க வேலை செய்பவர்கள் சிற்ப வேலை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். நவீன காலகட்டத்தில் பல்வேறு இடையூறுகள் உள்ளதால் வேலையில்லாத சூழ்நிலையில் தற்பொழுது காணப்படுகின்றனர். நாங்கள் 5 அம்ச கோரிக்கையில் வைத்துள்ளோம். குழந்தை கல்வி அவர்களுக்கு 3.5% இட ஒதுக்கீடு தர வேண்டும். அதேபோல் பட்டறை வைத்திருக்கும் தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும். முக்கிய தொழிலான தங்க நகை கூட்டுறவு வங்கியில் தங்க பரிசோதகர் நியமனம் செய்ய வேண்டும். வீடு இல்லாமல் இருக்கும் விஸ்வகர்மா பெண்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் தனி வீடு கொடுக்க வேண்டும். அதேபோல் விஸ்வகர்மா தொழில் முன்னேற்றத்திற்காக தொழில் தொடங்க 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் கடன் உதவி தர வேண்டும். எங்களுக்கு என சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஆள் இல்லை. வருங்காலத்தில் இது பற்றி ஆலோசனை நடத்துவோம். இந்த கட்சியானது 80% விஸ்வகர்மாவிற்கு 20% பொது ஜனத்திற்கும் நாங்கள் பாடுபடுவோம் என தெரிவித்தார். இரும்பு வேலை கேட்டுக்கிறது செய்யறவங்க, பாத்திர வேலை கண்ணார், சிற்ப வேலை செய்யற விஸ்வகர்மா ஆச்சாரியர்கள், தங்கடை வேலை செய்யற எல்லா தொழில் நஷ்டம். பாரம்பரிய தொழில் எல்லாம் இன்னைக்கு நவீன உரித்தால நஷ்டமாயி போச்சு. வணக்கம். விஸ்வ பாரத் மக்கள் கட்சியினுடைய தலைவர் வில்வராஜன் அவர்கள், பொருளாளர் மதிப்புக்குரிய சிவராஜ் அவர்கள், இன்று தேசிய பொதுச்செயலாளராக பொறுப்பெடுத்து விஸ்வகர்மா சமூக மக்களுடைய வாழ்வு முன்னேற்றமடைய வேண்டும் என்பதற்காக இன்று விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருந்தோம். மாவட்ட ஆட்சியரை சந்தித்துவிட்டு எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுத்து தந்துவிட்டு மாநில முதலமைச்சர் மற்றும் பாரத பிரதமருக்கு எங்கள் கோரிக்கையை நாங்கள் தரவுள்ளோம். குறிப்பாக தமிழகத்தில் 85 லட்சம் மக்கள் விஸ்வகர்மா சமூகத்தில் வசிக்கிறார்கள். 85 லட்சம் தச்சு வேலை, இரும்பு வேலை, பாத்திர வேலை, தங்கநகை வேலை, சிற்ப வேலை, தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 மொழிகளையும் வசிக்கிறாங்க. இந்த சமுதாய மக்களுடைய அடிப்படை தேவை பாரம்பரிய தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்கள். இந்த பாரம்பரிய தொழில் செய்தவர்கள் இப்போது தொழில் எல்லாம் நவீன காலகட்டத்திலே மிகவும் நலிவடைந்து அரசாங்க வேலை கிடைப்பதற்கு பல இடையூறுகளும் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இருக்க போகிறோம். அதற்கு முன்பாக கோரிக்கை என்ன கோரிக்கைனா, முதல்ல வந்து விஸ்வகர்மா சமுதாய குழந்தைகளுக்கு, நன்றாக கல்வியில் வருகின்ற குழந்தைகளுக்கு பிற்படுத்தப்பட்ட நலவாரியத்தில் 3.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும். முதல் இடஒதுக்கீடு எங்களுக்கு அரசு வேலையில் வேலை வாய்ப்பு. இரண்டாவது 5 தொழில் கூடங்கள் பட்டறைகளுக்கு, நாங்கள் மிகப்பெரிய தொழில் கூடம் சார், சிறு பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் கட்டாயமாக வேணும். இப்பொழுது தச்சு தொழிலுக்கு வந்து ஒரு சலுகை விலையில் மின்சாரம் தர்றாங்க, அதற்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிறகு எங்களுடைய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய முக்கிய தொழிலாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்ற தங்கநகை தொழிலாளர்களுக்கு கூட்டுறவு வங்கியில் அவர்களை தங்கநகை பரிசோதனராக அரசு வேலையில் நியமனம் செய்ய வேண்டும். 4வது விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய பெண்கள் பெயரில் வீடு இல்லாமல் தொழில் நடைபெறந்து இன்று மரணத்தை எதிர்நோக்கிட்டு எத்தனை பேர் மரணம் அடைஞ்சிடுறாங்க சைனட் சாப்பிட்டு. அப்படியெல்லாம் காரணம் வாடகை கூட இன்றைக்கி தர முடியாத அளவுக்கு சிரமமான சூழ்நிலை இருக்குது. அதனால் வீடு இல்லாத விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயரில், கம்மாள பெண்கள் பெயரில் இடத்துடன் கூடிய சொந்த வீடு வேண்டும். இது ஒன்று நான் புதுசாக கேட்கல, பண்டைய காலத்திலிருந்து அரசாங்கம் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்காக வேண்டி இடம் கொடுத்துருந்தது. தச்சருக்கு வந்து ஊருக்கு ஓரத்தில் வந்து வண்டி பட்டறைக்கு இடம் கொடுத்துருவாங்க, கொள்ளு பட்டறைக்கு இடம் கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட்டே கொடுத்துரும்,
தங்கநகைக்கு ஒரு கொடுக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறடா. இதை திருப்பி விஸ்வகர்மா காலனி என்ற பெயரில் எங்களுக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாங்கல்ல, அதில் ஒரு பிளாக்கை அப்படியே எங்களுக்கு விஸ்வகர்மா மக்களுக்கு மட்டும் தனியாக தரணும். இது எங்களோட மெயினான ஒரு கோரிக்கை. ஐந்தாவது கோரிக்கை, எங்களுடைய விஸ்வகர்மா சமுதாய மக்கள் தொழிலிலே முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி மத்திய அரசு இப்போ விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அறிவித்துள்ளது. அதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு விஸ்வகர்மா சமுதாய மக்கள் தொழில் தொடங்குவதற்கு 5 தொழிலாளர்களுக்கும் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் கடன் உதவி மாநில அரசு கூட்டுறவு வங்கியின் மூலமாக தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு கோரிக்கையை மாநில அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தற்போது ஆளுகின்ற மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசானது ஒரு கோரிக்கையை வைத்தது. எங்களிடத்தில் விஸ்வகர்மா சமுதாய மக்களிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. விஸ்வகர்மா சமுதாய மக்களை கோவிலிலே இந்து சமய அறளத்துறைக்கு உட்பட்ட கோயிலிலே அறங்காவலராக நாங்கள் நியமிப்போம் ஒருவரையும் நாங்கள். ஆனால் அது ஒன்றும் நியமிக்கப்படலை. அது கண்டிப்பாக அவங்களை நியமிக்கணும். மிக பிற்படுத்தவர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொன்னாங்க, அதையும் சேர்க்கலை. அப்புறம் ரெண்டாவது வாக்குறுதியில் வந்து சிதம்பரம் பகுதி கோவை பகுதியிலெல்லாம் தொழிற்பேட்டைகள், சிதம்பரத்தில் கவரிங் நகைக்கு வந்து தொழிற்பேட்டையும் கோயம்புத்தூரில் வந்து புறநகர் பகுதியில் சுமார் அப்போயே அறிவிச்சிருந்தாங்க, பெஞ்சமின் அவர் அறிவிச்சிருந்தாங்க தொழிற்பேட்டை, அதையும் செயல்படுத்தி தரணும்னு நான் கேட்டுக்கிறோம். நாங்கள் பாரம்பரிச்சிருக்கிறது வந்து விஸ்வ பாரத் மக்கள் கட்சி, தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. அதாவது இப்பொழுது எங்களுடைய கணவரகம் ஒரு 26 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலர் நியமிச்சிருக்கோம். மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர் நியமிச்சிருக்கோம். மிக விரைவில் வந்து தமிழகத்திற்கு அத்தனை மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலர் அறிவிச்சிருவோம். மாநில செயலாளர்கள் அனைத்து அணிகளிலும் மாநில செயலர் நியமிக்கப்பட்டு முடிச்சது. இப்போ இந்த விஸ்வகர்மாவில் வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கடன் உதவி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க, முத்ரா லோன்லேருந்து கொடுத்துட்டுருக்குறாங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து கூட்டுறவு வங்கி மூலிமா தரணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். மாநில அரசு தரணும். அதே போல் குடியிருப்பில் தனி குடியிருப்புன்னு அடுக்குமாடியில் ஒரு தனி இதே உங்களுக்கு. ஆமாம், விஸ்வகர்மா காலனிங்கிற பேரில் தரணும் எங்களுக்கு தனியாக. எங்களுக்கு வந்து விஸ்வகர்மாக்களுக்கு வந்து விஸ்வகர்மா காலனிங்கிற பேரில் எங்கள் பெண்கள் பெயரில் இடத்தோட வீடு, அதான் எங்கள் லட்சியமே. அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டம் இருக்கும்போது ஜாதி அமைப்பா இருந்தது. விஸ்வ பாரத மக்கள் கட்சி பாமக எப்படி செயல்படுது, டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் எப்படி கட்சி செயல்படுது, அது ஒன்று நாங்கள் எங்களுடைய செயல்பாடு இருக்கும். பொதுவான ஒரு அரசியல், அதாவது 80% எங்களுடைய விஸ்வகர்மா சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காகவும், 20% உழைக்கும் அனைத்து ஜாதி வர்க்கங்களுக்காகவும் எங்களுடைய உழைப்பு இருக்கும். அதாவது எங்கள் ஜாதி முன்னேற்றத்துக்கு தான் இந்த விஸ்வ பாரத் மக்கள் கட்சியை உருவாக்கியிருக்கோம். எங்கள் ஜாதியில் எல்லாரும் கீழே போய் நிலைமை தாளகிற இருக்கிறதுனால சாமி அரசியலுக்கு வந்திருக்கோம். எங்களுடைய சமூகம் கீழே போயிட்டு இருக்குது. எல்லா சமூகமும் தொழிலில் வந்து முன்னேறிட்டு வர்றாங்க. எங்கள் சமூகம் பாரம்பரியான சமூகம். இந்த சமூகத்தில் பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி, இன்னைக்கு தங்கநகை வேலை செய்கிற பட்டறைகளாகட்டும் தச்சு வேலை பட்டறைகளாகட்டும் ரெடிமேடுனால பாதிப்படைஞ்சிட்டாங்க. கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் வந்து 1.5 லட்சம் பேர் தங்கநகை தொழிலாளர்கள் இருந்தாங்க. வீதிக்கு கூட்டுற குப்பையில் தங்கம் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை பாருங்கள், தங்கநகை தொழிலாளருடைய நிலைமையில் மிக மோசமான கட்டத்துக்கு வந்துருச்சு. தங்கநகை தொழிலாளர் நிறைய பேர் சைனட் குடிச்சு இன்னைக்கு இறக்குறாங்களே, யோசிச்சு பாருங்க. தொழில் நசுஞ்சிருந்துச்சு. ஒரு வகை கூலி இல்லை, சேதாரம் இல்லைன்னு கடையில் போட்டு வித்துட்டுருக்குறான். அப்போ அந்த கூலிக்கு சேதாரம் தானே இந்த விஸ்வகர்மாவுக்கு ஆதாரமே, அவனுடைய தொழிலுக்கு ஆதாரமே அதுதானே. அந்த தொழிலுக்கு ஆதாரத்தை அழிச்சிட்டு நகைக்கடைக்காரன் பூர்வமே வந்து கூலியிலே சேதாரம் இல்லைங்கிறான். அவன் வந்து அப்புறம் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் கற்றுக்கும்
அவன் காலி பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் தொழில் அழிஞ்சு போயிருதல்ல. அதனால் அரசாங்கம் நிலையான கூலி சேதாரத்தை நிர்ணயம் செய்யணும்னா அதுக்கு போராடுறதுக்கு ஒரு எம்எல்ஏ வேணும். எங்கள் விஸ்வரமா சமுதாயத்தை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, அவங்க அவங்க சமூகத்துக்கு பேசுகிறாங்க. பாமக இருக்குது, அவங்க அவங்க சமூகத்துக்கு பேசுகிறாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார், புதிய தமிழகம், அவரும் சமூகத்துக்கு பேசுகிறாரு. விஸ்வகர்மா சமுதாயம் 80 லட்சம் பேர் இருந்துமே இந்த சமூகத்துக்காக பேசுகிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஏ, தெற்கு தொகுதியில் 65,000 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு சமூகத்துக்கு இது வரைக்கும் எங்களுக்கு முன்னுரிமையாக இங்கே கொடுக்கப்படல. அவங்க செஞ்சாங்களா செய்யலையாங்கிறது வந்து பகுதி மக்களை தான் கேட்கணும். அதாவது வானதி சீனிவாசன் வந்து பொதுவாக செஞ்சிருக்கிறாங்கன்னு விஸ்வகர்மா சமுதாயத்துக்குன்னு அவங்க செய்யல. விஸ்வகர்மா சமுதாயம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமுடைய நிறுவன தலைவராக இருந்த நாங்கள் வந்து அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு இந்த 5 ஆண்டுகளாக நல்ல உறவாக இருந்தோம். காரணம் வந்து எம்கே தியாகராஜபுரம் மணிமண்டபத்துக்கு நான் கேட்டோன்னா அவங்க கொடுத்தாங்க. உடனே வந்து எங்களுடைய 35 ஆண்டுகளுடைய திட்டத்தை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே நாளில் கையொப்பமிட்டு 110 விதியின் கீழே அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த 110 விதி அறிவிப்பு கொடுத்ததை உடனே கட்டி கொடுத்தாங்க. அதை ஒன்று திமுக அரசு திறந்தால் சந்தோஷம். அதே போல் இப்போவும் அதிமுக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ முதல்ல அமைப்பு சமூக அமைப்பாக இருந்தால் அப்போ அதிமுக சப்போர்ட். இப்போ விஸ்வ பாரத் மக்கள் கட்சி, விஸ்வ பாரத் மக்கள் கட்சி பாபுஜி ஒருத்தருடைய முடிவல்ல. எங்களுடைய மாநில தலைவர், எங்களுடைய பொருளாளர், எங்களுடைய மாவட்ட செயலாளர், தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவர்களுடைய ஒருமித்த முடிவில் மட்டும்தான் நாங்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நாங்கள் இப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட் இல்லை, பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லை, டிஎம்கே எங்களுக்கு எதிரியும் இல்லை. எங்களுக்கு யாருமே இப்போ எதிரி இல்லை. நாங்களும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் யாருமே எதிர்க்கல. எங்களுக்கு எங்கள் சமூக மக்களுக்கு வேண்டிய உரிமைக்காக போராடுறோம். அப்படி சொல்ல முடியாது. விழிப்புணர்வு இல்லாத எல்லாத்துக்குமே எல்லாருமே அவங்கவுங்க எதிரி தான். நாங்கள் இப்போ விழிச்சிட்டோம், விஸ்வகர்மா சமுதாயம் முழிச்சிருச்சு. காலத்தினுடைய கட்டாயம் எது வேணா நடக்கலாம். தேங்க்யூ. வேற நீ கேட்குறப்ப Thank you.